ஹாய் அன்பா, இப்போ தான் வந்து உண்மையிலுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 66 அப்டேட் வந்தப்போ கூட சந்தோஷம் பெருசாக இல்லை. 67 அப்டேட் வர ஆரம்பித்தோடனே தான் உண்மையிலுமே கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் சந்தோஷமே வருது. ரீசெண்டாக வந்து பல விஷயங்கள் வந்து 67 சுற்றிட்டு இருக்கு இல்லையா சோஷியல் மீடியாவில். ஸோ அதை நம்மளும் பார்த்தோம். ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பேன் இந்தியன் படம், அதில் வந்து சஞ்சய் தத்தை வந்து இந்த ஒரு 67 வந்து நடிக்க வைக்க போகிறதா வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக தான் இருக்கே தவிர, மற்றபடி எதுவுமே வந்து அவரை கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% முடிவு பண்ணி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்கனாலே சொல்லிட்டு தெரியல. பட் சஞ்சய் தத்தை நடிக்க வைக்கிறதா ஒரு டாக்ஸ், ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து உண்மை. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி சஞ்சய் தத்தை வந்து அவரை படத்தில் 67 போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோஷியல் இந்த நியூஸ் பேப்பர்லேயே கூட போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து முந்தா நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்தது. அது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் இந்த பேன் இந்தியா படங்கள்லாம் பார்த்துட்டு எங்கடா தமிழ்லேருந்து பேன் இந்தியா படமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைரக்டர் ஃபார் பேன் இந்தியன் ஹிட்டு. இதுக்கு முன்னாடி 67 முன்னாடியே அவர் விக்ரமில் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஸோ விக்ரம் பார்த்துட்டு இப்போ எப்படி KGF படத்தோட டைரக்டர் வந்து பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் சஞ்சய் தத்தை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்காமல் மறுபடியும் போய் நம்ம சஞ்சய் தத்தை கிட்டே கேட்க முடியாது, கேட்டால் அவர் ஒத்துப்பாரான்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் KGF 1 அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துட்டு தான் Chapter 2 சஞ்சய் தத்தை போய் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லொகேஷனை வந்து விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு பேன் இந்தியன் லெவலில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சய் தத்தை போய் அப்ரோச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். KGF Chapter 2 பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு வில்லனாக வந்து பண்ணியிருப்பாப்பில். ஸோ அவர் வந்து தமிழ் படத்தில் அதுவும் தளபதி படத்தில் பண்ணார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மனுஷனை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் இந்த KGF 2 பார்த்துட்டு சஞ்சய் தத் பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவரோட உண்மையான கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரோட லைஃப் ஸ்டோரியை ஒரு படமாக எடுத்துருக்கிறாங்க. சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படம் வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு 3 முன்னாடி. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உண்மையான வாழ்க்கையே வந்து வேற மாதிரி வாழ்ந்திருக்காரு, எல்லாமே வாழ்க்கையில் பார்த்துட்டாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் அந்த படம் பாருங்கள், சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், செம்ம படம். ஸோ அந்த படம் பாருங்கள், அது வந்து இவரோட லைஃப் ஸ்டோரி தான். ஸோ இவரை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த மனுஷன் எந்த மாதிரி ஒரு மனுஷன் பாருங்கள். ஸோ அவர் வந்து தமிழ் படத்தில் தளபதி கூட பண்ணார், அதுவும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் பண்ணார் அப்படின்னா வேற மாதிரி சம்பவமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விக்ரம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் சஞ்சய் தத்திட்ட மேபி அப்ரோச் பண்ணி அவர் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது நடந்தது அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியன் பிளாக் பஸ்டர் வந்து ஆன் தி வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லோகேஷ் கனகராஜுக்கு விக்ரம்க்கு அடுத்து இன்னொரு ஒரு பெரிய படம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் லைனப்பில். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் இந்த 67 வந்து என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம லோகேஷனா கிட்ட வந்து பல கதைகள் வச்சிருப்பார் போகிற. ஸோ அதில் வந்து 67 என்ன பண்ண போறாருன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுறதா ஒரு கதை இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கதையை தான் எடுத்து இப்போ நம்ம தளபதி கூட பண்ண போறாராமா. ஸோ அந்த கதை அந்த கதையை பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, நம்ம கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ரஜினி சாரோட ஒரு பாஷா பட பாணியில் இருக்கும், பாஷா 2 மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வந்து வந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரஜினி படம் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதே கதையை எடுத்து தளபதி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கதை வந்து ஒரு பாஷா பாணியில் வந்து நம்ம அந்த கதை எடுக்க போகிறாங்கிறப்போ நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதை வந்து தளபதி பண்ணுறாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த 67 வந்து எல்லாருமே எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே 67 தான். 66 வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதை மறந்துட்டாங்க. 67 அப்டேட் வந்தால் தான் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். ஸோ லோகேஷ் கனகராஜனா படம் ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்டோபர் 3 வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ அக்டோபர் 3 படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 66 வந்து கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து இன்டெரக்டாக அப்படி தான் அர்த்தம். ஸோ அக்டோபர் 3 தளபதி வந்து இதில் 67 கலந்துக்கிட்டார் அப்படின்னா படம் அதுக்குள்ளே வந்து முடிச்சு படத்தை வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு அர்த்தம். ஸோ அக்டோபர் 3 100% ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. இவங்க டேட்டோட சொல்கிறாங்க அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு பிளான் இல்லாமல் டேட்டை வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ ஜென்ரலாக அக்டோபர் அப்படின்னு மட்டும் வேணால் சொல்லியிருக்கலாம். பட் அக்டோபர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டேட்டை மென்ஷன் பண்ணி சொன்னதுனால அப்படி ஒரு விஷயம் வந்து இல்லாமல் அப்படி ஒரு டேட் வந்து வெளில வந்திருக்காது. ஸோ மேபி கண்டிப்பாக அக்டோபரில் வந்து இந்த ஒரு படம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தளபதி 66 வந்து எவ்வளோ சீக்கிரம் ஷூட் முடியுதோ ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் வந்து டேக் ஆஃப் ஆகும். அண்ட் நம்ம லொகேஷனாகவும் பார்த்தீங்கன்னா விக்ரம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து அவரும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி ஒரு பவுண்டடாக கையில் வச்சிருக்கிற கதை தான். ஏன்னா இப்போது இவர் தலைவரை வச்சு பண்ணியிருந்த ஒரு கதை தானே. ஸோ அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகி அது ஷூட் போகிற நிலமையில தானே இருந்தது அந்த ஒரு படம். ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டே வந்து ரெடியாக வச்சிருப்பார். அதில் தளபதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இதுவே வந்து இன்னொரு கதை சொன்னோம் இல்லையா, அதை வந்து முழுசாக டெவலப் பண்ணும். இனிமேல் தான் உட்காந்து அதை எழுதி கொஞ்ச நாளுக்குள்ளே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு
ஆகாது. ஸோ அதனால இந்த ஒரு கதை பண்ணுறப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ தாராளமாக வந்து அக்டோபர் 3 ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து தளபதி ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சய் தத் பண்ணுறாரு அக்டோபரில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அக்டோபர் மந்த்திலே வந்து 67 எல்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஸோ இதை உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் அடுத்து இன்னொரு சீங்களா மாட்டு.